பிரதமர் நரேந்திர மோடி தமது ஜெர்மனி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு நேற்று இரவு புதுதில்லி திரும்பினார் ஜெர்மனியில் நடைபெற்ற ஜி ஏழு அமைப்பு நாடுகளின் உச்சிமாநாட்டில் அந்நாட்டு அதிபர் அழைப்பின் பேரில் சிறப்பு அழைப்பாளராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார் பசுமை எரிசக்தி துறையில் இந்தியாவில் ஜி ஏழு நாடுகள் முதலீடு செய்ய வர வேண்டும் என அப்போது பிரதமர் கேட்டுக் கொண்டாா் பல்வேறு நாடுகளின் தலைவர்களை சந்தித்த பின்னர் நேற்று ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வந்தடைந்த பிரதமர் நரேந்திர மோடியை அந்நாட்டு அதிபர் முகமது பின் ஜயத் அல் நஹியான் நேரில் வரவேற்றார் அப்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு அவருக்கு பிரதமர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதைத் தொடர்ந்து அதிபருடன் பிரதமர் மோடி சந்தித்து பேசினார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் முன்னாள் அதிபரும் தற்போதைய அதிபரின் தந்தையுமான ஷேக் கலிஃபா பின் சையத் அல் நஹியான் மறைவுக்கு தமது தனிப்பட்ட இரங்கலையும் ஆறுதலையும் பிரதமர் மோடி தெரிவித்துக் கொண்டார் பின்னர் இரு தலைவர்களும் பல்வேறு முக்கிய பிரச்சனைகள் குறித்தும் இருதரப்பு உறவுகள் குறித்தும் வாதித்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் பதினெட்டாம் தேதி இருதரப்பு விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு உடன்பாடு ஏற்பட்டது குறித்தும் அதன் செயலாக்கம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக வெளியுறவுத்துறை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இந்த உடன்பாட்டின்படி இந்தியா ஐக்கிய அமிரகம் இடையே வர்த்தகம் முதலீட்டு உறவு மேலும் வலுப்படும் ஏறக்குறைய எழுபத்தி இரண்டு மில்லியன் டாலர் அளவுக்கு வர்த்தகம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பிரதமரின் இந்த பயணம் குறித்து இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் பக்ஷி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் வலுவான பங்களிப்பு நெருக்கமான நட்புறவு என்ற நிலைப்பாட்டின் அடிப்படையில் பிரதமர் மோடியின் ஜெர்மனி மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் சுற்றுப்பயணம் நிறைவடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார்